வணக்கம். மற்றவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடிய நபர்கள் சில மாடலில் இருப்பாங்க. அவருடைய மனநிலை பல்வேறு ஆய்வுகள் உலகம் முழுவதும் பண்ணியிருக்காங்க. அவருடைய மனநிலை பல்வேறு விஷயங்களையும் ஆராய்ந்திருக்கிறாங்க. இவர்கள் ஏன் குழந்தைகளை இல்லை மற்றவர்களை பாலியல் மற்ற பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க, சில நேரம் ஆண்களை ஏன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க, ஒரு 10 விஷயங்களை ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இவர்கள் எப்போதும் தன்னுடைய நடத்தைக்கு தான் காரணம் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. ஏதாவது மாட்டிக்கொண்டா கூட இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு மற்ற விஷயங்கள் மேலே பழி போடுறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன், தான் என்ன செய்கிறோம் அப்படின்றதே பெரும்பாலும் தெரியாதவர்களாக இருப்பாங்க. இரண்டாவதாக, தான் சிறு வயதில் யாராவது அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், ஒரு பெரியவர்களால். இப்போது தான் மற்றவர்களை அப்யூஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு வெற்றி அடைந்ததாக மனதில் எண்ணுபவர்களாக இருப்பாங்க. மூன்றாவதாக, தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. அடிப்படையில் இவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அதன் மூலமாக இந்த செயல்களை அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு எப்போதும் ஒரு பவர் கண்ட்ரோல் வேணும். இவர்களால் கண்ட்ரோல் ஃப்ரீக், பவர் ஃப்ரீக்னு சொல்லும், மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனை உடையவர்களாக நடத்தை உடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க. அதே போல் மற்றவர்கள் துன்பம் துயரம் வந்து இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், பொள்ளாச்சியில் பெண்களை துன்புறுத்தும் போது அந்த பெண்கள் கதறுவது எல்லாருடைய கண்களையும் கண்ணீரை வர வைக்கும். அண்ணா விட்டுறண்ணா அப்படின்னு அந்த பெண்கள் கத்துவது வந்து எல்லோருடைய மனதையும் உருக்கும். ஆனால் இவர்கள் இதையே வேலையாக செய்யும்போது இவர்களுக்கு அந்த எம்பத்தின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வே இருக்காது. அடுத்ததாக, இவர்களுக்கு யார் கூடையும் ஒரு அடல்ட், மற்ற குழந்தைகளை இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு மற்ற பெரியவர்களோட ஒரு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வதில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். இவங்களால் அவ்வளோ ஈஸியாக ஒரு நெருக்கமாக பெரியவர்களோட பழக முடியாது. அதனால் இவர்கள் குழந்தைகளோட பழகி அவங்கள தவறாக நடத்துகிறதுல அதிகமாக ஈடுபட்டிருப்பாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது இவர்கள் சிறு வயதில் இவர்களை யாராவது தவறாக நடத்தியிருக்கலாம். இவர்கள் சைல்டு அபியூஸுக்குள்ளே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். அதே மாதிரி இவர்கள் வளரும்போது, குழந்தையாக இருந்து வளரும்போது தாய் தந்தையோட பிரச்சனை, டைவர்ஸ் ஆகிறது, சண்டைகள், மது அருந்தி விட்டு தந்தை வந்து வீட்டில் அடிக்கிறது, எல்லாரையும் அப்யூசிவான மோசமான ஒரு சூழலில் வளர்ந்தவர்களாக இருக்கலாம். அடுத்து வந்து இவர்களுக்கு பல பாலியல் பிறழ்வுகள் நடத்தி இருக்கும். செக்ஷுவல் டீவியேஷன் நம்ம சொல்லுவோம், அது நிறைய இருக்குது. ஒரு லிஸ்ட்டு பாலியல் பிறழ்வுகள் இவர்களுக்கு இருக்கும். கடைசியாக 10வது பாயிண்ட் வந்து போதை மருந்து பழக்கங்கள், மது, ட்ரக்ஸு, மற்ற கஞ்சா அப்படின்னு போன்ற பல்வேறு போதை பழக்கங்களுக்கு இவர்கள் அடிமையாக இருக்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் இவர்களுடைய ஒரு அடிப்படையான விஷயம். இவர்கள் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு குழந்தை நல காப்பகத்தில் காப்பாளராக இருக்கலாம், ஒரு ஸ்கூலில் அட்டெண்டண்ட்டாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பல இடங்களில் இவங்க இருப்பாங்க. ஒரு இடத்துல பிடிபட்டு சிக்கலுக்கு உள்ளான உடனே அந்த இடத்துலேருந்து தப்பி போய் வேறு இடத்துக்கு கண்காணாத இன்னொரு இடத்துக்கு போயிட்டு முதலிருந்து இதே பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. இதற்கு ஒரு நேஷனல் ரெஜிஸ்ட்ரி போன்ற ஒரு வலைத்தளங்கள் வச்சு இவர்கள் யார் என்ன செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது சில நேரங்களில் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம்.
அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்தியாவில் இல்லாததுனால பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடிய பெரியவர்களை கண்டுபிடிப்பது என்பது இந்தியா போன்ற நாடுகளில் மிக மிக சிக்கலான ஒரு நிகழ்வாக இருக்குது. இதை நாம் ஏற்படுத்தணும்.